வந்து ஈழத் தமிழர்களை அங்கீகரிக்கணும், அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணுன்றத சொல்கிறோம். இல்லை சார், அதுக்கு ஆதரவாக வாக்களித்துறீங்களா சார்? இல்லை, அது அது எது ஈழத் தமிழுக்கு எதிரான வாக்கு இல்லை. அது மதத்தின் அடிப்படையில் பாதிக்கப்படுறவங்களுக்கு மட்டும்தான் மதச்சார்பற்ற இந்தியா இடம் தரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேலி கூத்தாதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. மாநிலங்களவையில் சிஏஏ சட்டமாகிறதுக்கு ஆதரவு வாக்கால் 125 வாக்குகள் போடப்பட்டுச்சு. அந்த சிஏஏவை எதிர்த்து எதிர்ப்பு வாக்குகளாக 105 வாக்குகள் போடப்பட்டுச்சு. 125 வாக்கில் 11 வாக்கு அதிமுக பாமகவை சேர்ந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்ணிச்சுன்னா, அவங்க கூட்டணி தர்மத்தை காக்க தமிழ் மக்களுக்கு துரோகம் செஞ்சிருச்சு. அவங்க கூட்டணி தர்மத்தை காக்க தமிழீழ பற்றோட தமிழ் பற்றோட அந்த கட்சியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கு. அதை அவரால் பேசி சமாளிக்க கூட முடியல, முகம் கொடுத்து பேசக்கூட முடியல. ட்விட்டரில் கட்சி நடத்துகிற நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி, அறிக்கையில் கட்சி நடத்துகிற நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ட்வீட் கூட போடலை, ஒரு அறிக்கை கூட விடலை இந்த சட்டத்தை எதிர்த்து. வணக்கம். நேற்று மாலை வந்து இந்திய ஒன்றிய அரசாங்கம் குடியுரிமை திருத்த சட்டம் நாடு முழுக்க அமலுக்கு வர்றதா அறிவிச்சிருக்காங்க. தன்னோட ஆட்சி காலத்தோட கடைசி நாட்களில் இருந்துக்கிட்டு கூட மக்களுக்கு எதிரான மக்கள் விரோத சட்டத்தை கொண்டு வர்றதுல எவ்வளவு முனைப்பாக இருக்குது இந்த பாசிச மதவாத பிஜேபி அரசு அப்படிங்கிறத தான் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த சிஏஏ அப்படிங்கிற குடியுரிமை திருத்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி குடியுரிமை சட்டம் என்னவா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 11 ஆண்டுகள் வெளிநாட்டை சார்ந்த ஒருத்தர் 11 ஆண்டுகளுக்கு மேலே இந்திய ஒன்றியத்தில் வசிச்சுட்டு வந்தால் அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் அப்படிங்கிறதான் இந்த திருத்த சட்டத்துக்கு முன்னாடி உள்ள சட்டமாக இருந்துச்சு. இப்போது சிஏஏங்கிற பேரில் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த சட்டத்தை திருத்தி 6 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தாலே அவங்க இந்திய குடிமகனாக அவங்களை அங்கீகரிக்கலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. இதில் என்னப்பா சிக்கல் அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கு எல்லை நாடுகளாக 8 நாடுகள் இருக்குது. 8 இல்லாத 9 நாடுகள் வரும்னு நினைக்கிறேன். இந்த 9 நாடுகளில் 3 நாடுகளில் இருந்து வர்றவங்களை மட்டும்தான் 6 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தால் இந்திய குடிமகனாக அங்கீகரிப்போம். அந்த 3 நாடுகள் எதுனா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் அப்படிங்கிற இந்த 3 நாடுகளில் இருந்து வரவங்களை மட்டும்தான் அவங்கக்கிட்ட எந்த ஆவணமும் இல்லைன்னாலும் அவங்கள இந்திய குடிமகனாக அங்கீகரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா, இந்த 3 நாடுகளிலிருந்து வரவங்களையாவது யார் வந்தாலும் அவங்கள ஏற்றுக்குமா இந்திய அரசு அப்படின்னா, அதுவும் கிடையாது. அதுலேயும் இந்த 3 நாடுகளிலிருந்து மத ரீதியிலான துன்புறுத்தல்களுக்கு ஆளான இந்துக்களாக இருக்கணும், இல்லை பார்சிகளாக இருக்கணும், இல்லைன்னா பௌத்தர்களாக இருக்கணும், சமணர்களாக இருக்கணும், இல்லை கிறிஸ்தவர்களாக இருக்கணும். இந்த மதத்தவர்கள் மத துன்புறுத்தல்களுக்கு ஆளாகியிருந்து இந்தியாவுக்கு வந்தால் இந்திய குடிமகனா இல்லை குடியுரிமை அவங்களுக்கு வழங்குறதா இந்த சட்டத்திருத்தம் சொல்லுது. அதாவது 2014க்கு முன்னாடியே அவங்க இந்தியாவில் வந்து குடியேறி இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள். இதே இந்த 3 நாடுகளில் பாகிஸ்தான்லேருந்தோ பங்களாதேஷ்லேருந்தோ ஆப்கானிஸ்தான்லேருந்தோ இஸ்லாமியர்கள் அந்த மாதிரியான துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுமான்னா, கிடையாது அப்படின்னு சொல்லுது இந்த சட்டத்திருத்தம். வெறும் இந்துக்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ பௌத்தர்களுக்கோ சமணர்களுக்கோ சீக்கியர்களுக்கோ மட்டும்தான் மத துன்புறுத்தல்கள் இருக்குமா அப்படின்னா, அது மட்டும் இல்லை, இஸ்லாமியர்களே அகமதியர்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவும் அங்கே மத துன்புறுத்தல்களுக்கு ஆளாகிற ஒரு பிரிவாக இருக்குது. அவங்களும் இஸ்லாமியர்கள் தான், அதில் ஒரு பிரிவு. இந்த மாதிரி பாகிஸ்தானில் அகமதியர்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவும் மத துன்புறுத்தல்களுக்கு ஆளாகிறாங்க. ஆப்கானிஸ்தானில் ஆசாரஸ் அப்படிங்கிற அதுலேயும் இஸ்லாம்லேயும் ஒரு பிரிவான அந்த பிரிவினரும் மத துன்புறுத்தல்களுக்கு ஆளாகிறாங்க. இவங்க எல்லாம் இந்தியாவுக்கு வந்தால் இந்திய குடியுரிமை பெற முடியுமா அப்படின்னா, கிடையாது. அப்போது இதில் முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இருக்கிற எல்லை நாடுகளில் 3 நாடுகளிலிருந்து மட்டும்தான் இந்தியாவுக்கு வந்தால் குடியுரிமை, அந்த 3 நாடுகளிலிருந்து வர்றவங்களும் மத துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி வந்திருக்கணும், அந்த மத துன்புறுத்தல்களுக்கு ஆளாகிறவங்களும் இஸ்லாமியராக இல்லாதவங்களா இருந்தால் அவங்களுக்கு மட்டும்தான் குடியுரிமை அப்படிங்கிற துன்புறுத்தல்கள் அப்படிங்கிறது வெறும் மதத்தின் அடிப்படையில் தான் நாடுகளில் நடக்குதா? பெரும்பான்மை சிறுபான்மை அடிப்படையில் நடக்கிறது இல்லையா? உரிமையை கோர்ற இடத்துல நடக்கிறது இல்லையா? ஏன் இந்த கேட்டகரியில் சேராத மதத்தையே கடவுள்களையே மறுக்கிற நாத்திகர்களுக்கு இந்த கொடுமைகள் நடக்காதா? ஒட்டுமொத்தமாக வெறும்
மதத்தின் அடிப்படையில் பாதிக்கப்படுறவங்களுக்கு மட்டும்தான் மதச்சார்பற்ற இந்தியா இடம் தரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேலி குத்தா தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு கடலை எல்லையாக கொண்ட நமக்கு தொப்புள் கொடி உறவுகளான இலங்கையில் ஈழத்தமிழர்கள் வசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஈழத்தமிழர்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினால இனப்படுகொலைக்கு உள்ளாகி தினந்தோறும் வதைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னி வரைக்கும் அவங்களுக்கான விடுவு கிடைக்கப்படல. அப்படி இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த இந்தியாவுக்கு வந்த தமிழர்கள் குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் இந்த சிஏஏல இடம்பெறலை. உங்கள் கணக்குப்படி ஈழத்தில் வாழ்ற இந்தியாவுக்கு வர தமிழர்கள் இந்துக்கள் தானே? நீங்க அண்டை நாடுகளில் துன்புறுத்தப்படுற மத துன்புறுத்தல்களுக்கு ஆளாகிற மக்களுக்கு குடியுரிமை தரேன் அப்படின்னு சொல்றது உண்மையா இருந்தா, இந்துக்கள் பாதுகாவலருங்கிறதாவது உண்மையா இருந்தா, ஈழத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வர தமிழர்களோட தமிழர்கள் நலன்ல நீங்க கொண்ட அக்கறை என்ன? தமிழர்கள் இந்துக்கள் இல்லை அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுது இந்த பாசிச பாஜக ஒன்றிய அரசாங்கம். இன்னை வரைக்கும் தமிழ்நாட்டில் 24 மாவட்டங்கள்ல 107 முகாம்கள்ல, சிறப்பு முகாம்கள்ல 7,700 ஈழத்தமிழர்கள் வந்து முகாம்கள் இருக்காங்க. இது 5 வருஷத்துக்கு முன்னாடியான தரவு. இன்னைக்கு தேதிக்கு பார்த்தா கிட்டத்தட்ட அது 70-80,000 எண்ணிக்கைக்கு வந்திருக்கும். இந்த தமிழர்கள்லாம் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கும் மேலே இந்திய ஒன்றியத்தில் தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்கேயே பிறந்து வளர்ந்த தமிழர்கள் ஏராளம். அங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் இங்கே பிறந்து வளர்ந்த தமிழர்களாக இருக்காங்க. இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு குடியுரிமை வழங்காம சிறப்பு முகாம்கள்லேயே வதைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம தொப்புள் கொடி உறவான ஈழத்தமிழர்கள். இலங்கையில் ஈழத்தமிழர்கள் மட்டுமல்லாமல் மியான்மரில் ரோஹிங்காக்கள் அப்படிங்கிற ஒரு இனமே அங்கே இனப்படுகொலை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்கள் குறித்தும் எந்த அறிவிப்பும் இந்த சிஏஏவில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ்லேருந்து வர பௌத்தர்கள் உரிமை தரும் அப்படின்னு சொன்ன இந்த ஒன்றிய அரசாங்கம் திபத்தில் பௌத்தர்கள் வந்து மத ரீதியிலான துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. அவங்க குறித்தும் எந்த ஒரு அறிவிப்பையும் அந்த சிஏஏவில் அவங்க குறிப்பிடவே இல்லை. இப்படியான பல முரண்பாடுகளையும் இஸ்லாமிய வெறுப்பையும் மட்டுமே கொண்டதாக தான் இந்த சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது சட்டமாகவும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போது அந்த சட்டத்தை அமல்படுத்துறதாகவும் ஒன்றிய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. இதில் ஒரு நல்ல செய்தியாக நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் எக்காரணம் கொண்டு அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கமும் தெரிவிச்சிருக்கு. கேரளாவிலையும் அமல்படுத்த மாட்டோம்னு கேரளா அரசாங்கமும் தெரிவிச்சிருக்கு. இந்த மாதிரி மாநில அரசுகளோட நடவடிக்கை கொஞ்சம் நமக்கு ஆறுதல் தர விஷயமாக இருக்குது. இந்திய ஒன்றிய அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் செஞ்ச துரோகத்தை பற்றி நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே நாங்கள் தமிழர்களுக்காக உயிரையும் கொடுப்போம்னு பேசிக்கிட்டே ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செஞ்ச அதிமுக பாமகவை பற்றி சுருக்கமாக ரெண்டு வரி பார்த்துருவோம். மாநிலங்களவையில் சிஏஏ சட்டமாகிறதுக்கு ஆதரவு வாக்காக 125 வாக்குகள் போடப்பட்டுச்சு. அந்த சிஏஏவை எதிர்த்து எதிர்ப்பு வாக்குகளாக 105 வாக்குகள் போடப்பட்டுச்சு. 105 எதிர்ப்பு, 125 ஆதரவு. ஸோ 125 பெரும்பான்மை பெற்றதுனால சட்டமாக மாறிடுச்சு சிஏஏ. அந்த 125 வாக்கில் 11 வாக்கு அதிமுக பாமகவை சேர்ந்தது. 10 அதிமுகவும் 1 பாமகவும் 11 வாக்குகள். அப்போது 125 11 எடுத்துட்டிங்கன்னா 114 வாக்குகள் ஆதரவு வாக்குகளாக மாறும். இந்த 11 பேரும் சிஏஏவை எதிர்த்து வாக்கு செலுத்தியிருந்தாங்க அப்படின்னா 105 பிளஸ் ஒரு 11 116 வாக்குகள் ஆகுது. அப்போது 114 ஆதரவும் 116 எதிர்ப்புமா இந்த சிஏஏ சட்டம் நடைமுறைக்கு வராமலேயே இவ்வளோ இந்தியா முழுக்க இவ்வளோ பெரிய போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தாமையே அங்கே சட்டமாக நிறைவேறாமலேயே அது நின்று போயிருக்கும். அந்த சட்டத்தை நிறைவேற்ற முக்கிய காரணிகளாக அதிமுகவின் அடிமை ரத்தமும் பாமகவின் கூட்டணி தர்மமும் காரணமாக இருந்துச்சு. 2019 காலகட்டத்தில் அது குறித்து ராமதாஸ் அவர்கள்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அவரால் முகம் கொடுத்து பேசி அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக தான் நாங்கள் கேட்டிருக்கோமே, குடியுரிமை தர சொல்லி கேட்டிருக்கோமே, எப்படி குடியுரிமை அவங்களுக்கு மறுக்கப்படுற ஒரு சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சுட்டு நாங்கள் கேட்டிருக்குமே அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள்கிட்ட சொல்கிறது அது யாரை ஏமாத்துறது? விஜய் சேதுபதி படத்தில் கூட ஒரு பாட்டு வரும், தர்மமும் துரோகமும் ஒன்று, தர்மம் காக்க துரோகம் செஞ்சது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் வர லைன் மாதிரியே தான் பாலி மக்கள் கட்சி என்ன பண்ணுச்சுன்னா, அவங்க கூட்டணி தர்மத்தை காக்க
தமிழ் மக்களுக்கு துரோகம் செஞ்சிருச்சு. அவங்க கூட்டணி தர்மத்தை காக்க தமிழீழ பற்றோட தமிழ் பற்றோட அந்த கட்சியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கு. அதை அவரால் பேசி சமாளிக்க கூட முடியல, முகம் கொடுத்து பேசக்கூட முடியல. அந்த பேட்டியில் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. நீங்களே இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். இப்படி வெட்ட வெளிச்சமாக வெறும் கட்சி கூட்டணிக்காக உங்களோட சுயலாபத்துக்காக ஈழத்தமிழர்களில் தலையில் பேரிடியை இறக்கியிருக்கீங்களே, இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் ஈழ துரோகம் இல்லையா? இதுக்கு பேர் தமிழ் மக்களுக்கு செஞ்ச துரோகம் இல்லையா? தமிழர்களுக்கு செஞ்ச துரோகம் இல்லையா? இஸ்லாமியர்களுக்கு ஒட்டுமொத்த சிறுபான்மையினருக்கு செஞ்ச துரோகம் இல்லையா? ஈழத்தமிழர்கள் பக்கம் நிற்பீங்க, தமிழ் மக்களோட உரிமையை காப்பீங்கன்னு உங்கள் பின்னாடி உங்களை நம்பி நிற்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கு துரோகம் செய்கிறீங்க. சிஏஏ சட்டம் அமல்படுத்தப்படும் ஒன்றிய அரசு அறிவித்ததுலேருந்து என்னதான் அதிமுக ஆதரவாக ஓட்டு போட்டிருந்தா கூட இன்னைக்கு அதை எதிர்த்து நடைமுறைப்படுத்துறத எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு வாக்கு அரசியலுக்காகவாவது ஏதோ பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு அதிமுக காரங்க. இன்னைய வரைக்கும் ட்விட்டரில் கட்சி நடத்துகிற நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி, அறிக்கையில் கட்சி நடத்துகிற நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ட்வீட் கூட போடலை, ஒரு அறிக்கை கூட விடலை இந்த சட்டத்தை எதிர்த்து. ஏன்னா ட்வீட்டோ அறிக்கையோ விட்டு மக்களெல்லாம் ஞாபகப்படுத்தி நம்ம பக்கம் திசை திரும்பிடுவாங்க, நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு அமைதியாக இருக்காங்க. ரெண்டு பேரும் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க. அவங்க பக்கம் மீடியாக்கள் திரும்பிடக்கூடாது, மக்கள் திரும்பிடக்கூடாது அப்படின்றதுனால இந்த சிஏஏ அப்படிங்கிற இந்த மக்கள் விரோத சட்டத்தை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுப்போம், பாசிச பாஜகவை தொடர்ந்து அம்பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.